ॐ तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्दी प्रचोदयात्। ॐ तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्दी प्रचोदयात्। ஸ்ரீ குருப்பியோ நம. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய இந்த பதிவு விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு அபிஷேகம் செய்யும் அபிஷேகப் பொருட்களின் வரிசை கிரமத்தை இந்த பதிவில் குறிப்பிட இருக்கின்றோம். மற்றும் விநாயகரின் முதன்மைத்துவம் என்ற தலைப்பில் இந்த தொகுப்பு ஆரம்பமாகி பின்னர் அபிஷேகத்தின் வரிசை கிரமமும் அதன் அபிஷேகத்தின் பலன்கள் ஆகியவற்றை காண இருக்கின்றோம். விநாயகரின் முதன்மைத்துவம். விநாயகர் முதல் வணக்கத்திற்குரியவராவார். ஆலயங்களில் நடைபெறும் நித்திய நைமேத்திய கிரியைகள், பூஜை, ஆராதனைகள் யாவும் விநாயகருக்கு முதல் வணக்கம் செலுத்தியே தொடங்கி நடைபெற்று வருகின்றன. மீறினால் தடைகள் ஏற்படுவது தவிர்க்க முடியாததாகி விடும். வீட்டில் வழிபாடுகள் மற்றும் சைவ சமய விழாக்கள், சமூக விழாக்கள், வைபவங்கள், பூர்வ கிரியைகள், சடங்குகள் யாவும் விநாயகரை முதலில் வழிபாடு செய்து அவருக்கு வணக்கம் செலுத்தியதுடன் தொடங்கி நடத்தப்பட்டு வருகின்றன. அடுத்து, தொழில், கல்வி, சமூக பணிகள் தொடர்பாக எந்த ஒரு செயலை தொடங்கும் முன் விநாயகரை வணங்கும் மரபு நெடுங்காலமாக இருந்து வருகின்றது. அடுத்து, கணபதி பூஜை கைமேல் பலன் என்ற வாக்கு நமது முன்னோர்களால் அவர்களது அனுபவத்தின் வெளிப்பாடாக அமைந்த ஒன்றாகும். அடுத்து, பிள்ளையார் சுழியிட்டு எழுதத் தொடங்குவதால் பிள்ளையாருக்கு முதல் வணக்கம் செலுத்துவதாக அமையும் வழக்கமாகும். அடுத்து, விநாயகருக்கு காப்பு செய்யுள் முதலில் பாடி அதன் பின்னரே நூல்கள் எழுதுவது மரபு, அதாவது சைவ மரபு. அடுத்து, பிரயாணத்தை தொடங்கும் முன்னர் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைத்து பிரயாணத்தில் இன்னல்கள் இடையூறுகள் வராமல் காக்குமாறு வேண்டுதல் செய்தல் மரபு ஆகும். அடுத்து, விநாயகருக்குள் சகல சக்திகளும் அடக்கம், ஆதலால் அவர் சகல சௌபாகியங்களையும் தருவார் என்பது ஐதீகம். விக்னங்களை நீக்க வல்லவர் இவர். அதேவேளை தம்மை முதலில் வழிபடாதவருக்கு விக்னங்களை வருவிப்பவரும் இவரே. அந்த வகையில் அறக்கருணை மறக்கருணை இரண்டையும் செய்பவர். அடுத்து, வேழமுகத்து விநாயகரை தொழ வாழ்வு மிகுந்து வரும், முக்தியும் சித்திக்கும். அடுத்து, மூலாதாரத்திற்கு உரியவராக விளங்குபவர் விநாயகர், எனவே முதல் வணக்கத்திற்கு உரியவராவார். அடுத்து, விநாயகர் தமக்கு மேலே வேறொரு தலைவர் அற்றவர். விநாயகர் தமக்கு மேலே வேறொரு தலைவர் அற்றவர், அதாவது தமக்குத்தாமே தலைவனாய் விளங்குபவர் இவர். அடுத்து, தமது திருவயிற்றினுள் உலகம் முழுவதையும் உள்ளடக்கி இன்னல் வராமல் காத்து அருள்பவர் இவர். அடுத்து, விநாயகர் அவதரித்த திருநாள் ஆவணி மாதத்து பூர்வபட்ச வளர்பிறை சதுர்த்தி திதியும் விசாக நட்சத்திரமும் கூடிய சோமவாரம் திங்கட்கிழமை சிம்ம லக்னம் ஆகும். அடுத்து, எந்த ஒரு மங்கள காரியம் இடம்பெறும்போதும் பூர்ண கும்பம் வைக்கும் வழக்கம் சைவ மக்களிடையே இருந்து வருகின்றது. அதனை வைக்கும்போது முதற்காரியமாக இடம்பெறுவது பிள்ளையார் பிடித்து வைத்து முதல் வணக்கம் செலுத்துதல் ஆகும். அடுத்து, விநாயக பெருமானை மனம் மொழி மெய்யினால் எங்கேயாண்டும் வழிபட்டு வந்தால் வாழ்வில் அமைதி நிலவும், அறம் பொருள் இன்பம் வீடு பேறு என்னும் நான்கு வாழ்க்கை பயன்களும் கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானய ஸ்வாஹா.
ॐ श्रीं ह्रीं ग्लीं क्लौं गं गणपतये वर वरद सर्वजनमे वचमानय स्वाहा। அபிஷேக பொருட்களின் வரிசைப்பட்டியல். முதலாவதாக சுத்தமான நல்லெண்ணெயில் அபிஷேகம். அடுத்ததாக பஞ்சகவ்ய அபிஷேகம். அடுத்து மாப்பொடி அபிஷேகம். அடுத்து நெல்லிமுள்ளி பொடி அபிஷேகம். அடுத்து மஞ்சள் பொடி அபிஷேகம். அடுத்ததாக பஞ்சாமிர்த அபிஷேகம். அடுத்து பால் அபிஷேகம். அடுத்ததாக தயிர் அபிஷேகம். அடுத்து நெய் அபிஷேகம். அடுத்ததாக தேன் அபிஷேகம். அடுத்து கரும்பின் சாறு. அடுத்து பழ வகைகள் அல்லது பழ ரசங்கள். அடுத்து இளநீர். அடுத்ததாக அன்னாபிஷேகம். அடுத்ததாக சந்தனத்தினால் ஆன அபிஷேகம். நிறைவாக கும்பஜல அபிஷேகம் அல்லது ஜல அபிஷேகம். அபிஷேக திரவியங்கள் தரும் பலன்கள். சுத்தமான ஜலம் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற்றும். வாசனை உள்ள தைலத்தால் ஆன அபிஷேகம் சுகங்கள் தரும். அடுத்து பஞ்சகவ்யத்தினால் ஆன அபிஷேகத்தை செய்ய பாவத்தை போக்கும். அடுத்து பஞ்சாமிர்த அபிஷேகம் செழிப்பினை உண்டாக்கும். நெய் அபிஷேகம் மோட்சத்தை அளிக்கும். பால் அபிஷேகம் ஆயுள் விருத்தி வாழ்நாள் வளர்ச்சி. தயிர் அபிஷேகம் மக்கட்செல்வ பேறு தரும். மாப்பொடி அபிஷேகம் கடன் தீரும் ஆரோக்கியம் அளிக்கும். தேன் அபிஷேகம் சுகம் தரும். பஞ்சாமிர்த அபிஷேகம் செல்வங்கள் பெருகும். வாழைப்பழத்தினால் ஆன அபிஷேகம் பயிர் செழிக்கும். மாம்பழத்தினால் ஆன அபிஷேகம் சொத்துக்கள் சேரும். மாதுளை பழத்தால் ஆன அபிஷேகம் கோபத்தை அனைத்தும் நீக்கும். கொழஞ்சி நாரத்தை சோகத்தை போக்கும். நார்த்தஞ்சாறு அபிஷேகம் ஒழுங்கு ஏற்படுத்தி தரும். எலுமிச்சை மரண பயத்தை நீக்கும். சர்க்கரை அபிஷேகம் பகை களையும். இளநீர் அபிஷேகம் இன்பங்கள் நல்கும். அன்னத்தினாலான அபிஷேகம் நாடாளும் வாய்ப்பு அளிக்கும். சந்தன குழம்பு அபிஷேகம் தொலையா நிதயம் கிடைக்கும். அதாவது மகாலட்சுமி கடாட்சம் சேர்க்கும்.